ஹலோ நண்பா, இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் இதே மாதிரி வீடியோ சொல்ல போகிறேன்னா, ஒரு நிமிஷத்துக்கு $0.75 உங்களுக்கு பே பண்ணுற ஒரு அற்புதமான வெப்சைட் பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வெப்சைட்டுக்கு ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ப்ரொசீஜர்ஸும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி லாகின் பண்ணணும், இது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் எல்லாரையும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழுக்கு நான் வரவேற்கிறேன். ஓகே நண்பா, இந்த வெப்சைட் என்னங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த வெப்சைட் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, இதில் எப்படிலாம் நீங்கள் லாகின் பண்ணணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ இதான் அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருப்பாங்க $0.75 ஒரு பெர் மினிட்டுக்கு உங்களுக்கு கொடுக்காங்க. அதாவது இவங்க இப்போ ஒரு ஆடியோ இல்லைனா ஒரு வீடியோ உங்களுக்கு உங்கள் மெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த ஆடியோவை நீங்கள் ஹெட்ஃபோன் மூலமாகவே ஜஸ்ட் கேட்டுக்கிட்டே அதை உங்களோட வேர்ட்லேயோ இல்லைனா கூகுள் டாக்குமெண்ட்லேயோ டைப் பண்ணணும். அதை டைப் பண்ணி அவங்க இன்னொரு மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை சென்ட் பண்ண உடனே உங்களோட அக்யூரன்சியை பொறுத்து அவங்களுக்கு $0.75 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுவும் பெர் மினிட்டுக்கு. இப்போதைக்கு நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வீடியோவுக்கு நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக $4 உங்களுக்கு இருக்கும். அப்போ $4 முச்சில் வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம ஊர் காசில் 300 ரூபா நீங்கள் சம்பாதிச்சலாம், வெறும் 5 நிமிஷம் ஒர்க்கில். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே நண்பா, நீங்கள் இப்போ யாருக்காக ஒர்க் பண்ணுற போகிறீங்கிறத இப்போ பாருங்கள். ஆடியோ ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்டருந்து தான் நீங்கள் ஆடியோ வாங்கி அதை நீங்கள் இப்போ எழுதி கொடுக்க போகிறீங்க. அதை நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி திருப்பி அவங்களுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் இன் பண்ண போகிறீங்க. நம்ம சேனலில் ஆன்லைன் ஏர்னிங் வெப்சைட், டெக் சப்போர்ட், மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஷேர் மார்க்கெட், இமெயில் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், யூடியூப், பிரிண்ட் ஆன் டிமாண்ட், ஃபைபர் அண்ட் லெட் ஜென்ரேட்டிங்ட்டு, இதே மாதிரி எக்கச்சக்கமான டாபிக்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி டாபிக்ஸில் ஏதாட்டும் ஒன்று உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கொடுத்துங்க. நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோமும் உங்களுக்கு அப்டேட்டாக தெரியும். இந்த வெப்சைட்டோட நேம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஹப். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே இதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எப்படி நீங்கள் இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி நீங்களோட ஃபஸ்ட்டு ஜாபை மேக் பண்ணுங்கிற வரைக்கும் நான் இப்போ சொல்லி காட்ட போகிறேன். அதனால் இந்த வீடியோவை திறந்து பாருங்கள். இப்போ இந்த வெப்சைட்டோட லாஸ்ட்டு பாட்டம் பேஜுக்கு வந்துடுங்க. இல்லை, லாஸ்ட்டு பாட்டம் பேஜில் ஜாப் அண்ட் கரியருங்கிற செக்ஷனுக்கு கீழே டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது கீழே சின்ன 2-4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னலாங்கிறத பாருங்கள். கேட்வே எவாலுவேட்டட். கேட்வே எவாலுவேட்னா, நீங்கள் இப்போ ஒரு ஜாப் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ ஃபைலேருந்து நீங்கள் ஒரு வேர்ட் ஃபைலுக்கு மாற்றுறீங்க, அதை ஃபஸ்ட்டு அவங்க ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு செகண்டுக்கு ஏற்றாப்புல எவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு 95% மேலே அக்யூரன்சி இருந்த பட்சத்தில் அவங்க மார்க்கெட் பிளேஸ்க்கு அனுப்புவாங்க. இது எது லைவ் டிரான்ஸ்கிரிப்ட்ங்கிறது அதே மாதிரியான ஜாப் தான். நீங்கள் அனுப்புன டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளோத்துக்கு ரேட்டிங் இருக்குங்கிறத பொறுத்து. ரேட்டிங் வந்து எப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், பிரான்ஸுன்னு அவங்க அலவ் எடுக்காங்க. இதில் நீங்கள் கோல்டு வந்து இருக்குதுலே அதிகமான கமிஷன் ரேட்டாக இருக்கும், கிட்டத்தட்ட 0.75க்கு மேலே இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி சில்வர் பிரான்ஸுக்கு வரிசையாக உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கோம். இன்னொன்று முக்கியமானது ஃப்ளெக்சிபிள் ஒர்க். நீங்கள் எப்போ நானாலும் நீங்கள் எப்போ வேணும்னாலும் இந்த ஜாப் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவோ இல்லை ஆடியோவோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் முடித்து திருப்பி நீங்கள் அவங்க கொடுத்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஜாபை ஃபில் பண்ணுறங்கிற சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அதுப்போ கடைசியாக கெட் பேர். நீங்கள் செஞ்சு கொடுத்த வேலைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பேமெண்ட்டு வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அது எவ்வளோத்துக்கு அக்யூரன்ஸாக இருக்கோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு ரேங்க்கும் கூடும், பேமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஓகே, இவங்க இதே மாதிரியான பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு இதை பார்ப்போம். இவங்க வந்து பேபால் மட்டும் இல்லை, கார்ட்ஸுக்கு இவங்க டெபாசிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல செக்யூர்டு SSL செக்யூர்டு கனெக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இப்போ பார்ப்போம். இங்கே ரிஜிஸ்டர் நாம் கொடுத்துங்க. ஓகே, இதில் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் உங்களோட யூசர் நேம் கொடுத்துங்க, மெயில் ஐடி கன்ஃபார்மாக கொடுத்துங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு தான் அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் அனுப்புவாங்க. பிறகு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், பிறகு உங்கள் கண்ட்ரி, ஃபோன் நம்பர். இதுக்கப்புறம் இதில் ஒரு அதர் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியமானது.
இதில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை நிமிஷம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கிறது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ணணும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம்னாலும் அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு வீடியோ வந்து தினமும் அவங்க மெயில் பண்ணுவாங்க. அதனால் இது முக்கியம். அதே மாதிரி ஒரு வீக்கில் எத்தனை டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான வெப்சைட்னால நீங்கள் எப்போனாலும் எந்த மாதிரியான வேலை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் இதில் நீங்கள் டேஸ் என்னங்கிறத கொடுத்துட்டு இந்த கேப்ஷா கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. ஓகே, நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னா உங்கள் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வரும். அந்த வெரிஃபிகேஷன் இமெயிலில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லாக் ஆன் டு transcriptionhub.com/user இருக்குது. அதில் போய் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுத்த இமெயிலும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது கீழே பாருங்கள், ஸ்டெப் டூவில் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஜாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க உங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபைல் கொடுத்துருவாங்க. அந்த ஆடியோ ஃபைலை நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ ஃபைலை நீங்கள் வந்து வேர்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரெயில் ஆடியோ அனுப்பியிருக்காங்க. அந்த ஆடியோவை நீங்கள் வந்து நீங்கள் வேர்டில் டைப் பண்ணணும். அந்த வேர்டில் டைப் பண்ணிட்டு அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் ஹப்புன்னு நீங்கள் சேவ் பண்ணி திருப்பி இதில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஆனால் இந்த வேலையை நீங்கள் 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடித்தா மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்டை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டு சீக்கிரமாகவே வந்து வேர்டை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். இதுக்கான ஆன்சர்ஸை நான் எப்படி இப்போ பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இதில் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை கூட நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். எல்லாருக்குமே டெஸ்டிங்குக்கு ஒரே ஆடியோ தான் அனுப்புவாங்க. அதனால் இதே நீங்கள் அனுப்பிக்கலாம், பிரச்சனை எதுவும் கிடையாது. நான் இந்த ஆன்சர்ஸை நான் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி எக்கச்சக்கமான ஆடியோ ஃபைல்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் நீங்கள் வாய்ஸை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் வேர்டில் டைப் பண்ணி திருப்பி அனுப்புறது மூலமாக இதில் மொத்தம் 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க ட்ரையலுக்கு. இதே மாதிரி 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்குன்னு நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். அந்தந்த மினிட்ஸுக்கு 0.75 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அதான் உங்களோட ஏர்னிங்ஸாக இருக்கும். இது எவ்வளோத்துக்கு நீங்கள் அக்யூரேட்டாக கொடுக்கீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு ரேங்க் ஓடும்,
ரேங்க் கூடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனிங்ஸும் நல்லா இருக்கும். அதனால் எல்லோரும் இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்போது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தரல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இனிங்ஸை பற்றி நம்ம இந்த சேனலில் வரிசையாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.